ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நெஞ்சலம்பு சூப்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் மட்டனோட நெஞ்சலம்பு எடுத்துக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 2 கிராம்பு தான் தாளிப்புக்கு. அப்புறம் வந்து மிளகை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க, போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். நெஞ்சலம்புலாம் அந்த வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது, அதனால் நெஞ்சலம்புலாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதுவும் மட்டனோட நெஞ்சலம்பு ரொம்ப நல்லது, சேர்த்துக்கோங்க. அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு கழுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. பாதி ஸ்டேஜ்லேயும் வந்து ஓரளவு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுட்டு தான் செய்ய முடியும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளிலாம் நல்லா அந்த பழம் வந்து நல்லா ட்ரை ஆகணும், அந்த மாதிரி நல்லா வதங்கணும். பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து சூப்புக்கு ராவா லாஸ்ட்டில் போடுவாங்க, எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குறா இருந்தாலும் இறக்கிக்கலாம். இந்த சூப்புக்கு மட்டும் எனக்கு அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் ஃபஸ்ட்டே போட்டு கிண்டிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நெஞ்சலம்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயத்தோடு நாம் நல்லா வதக்க வதக்க, உடனே விசில் போட மாட்டோம், நல்லா வதக்க வதக்க எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடும். பார்த்திங்களா, அந்த நெஞ்சலம்போட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் எல்லாமே. இப்போ வந்து நெஞ்சலம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து எப்போவுமே பார்த்து சேருங்க. கடைசியாக வந்து நம்ம 10 இல்லைனாலும் சேர்த்துக்கலாம், அதிகமாக போயிடுச்சுன்னா சேர்க்க முடியாது. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும், வேறு எந்த தூளும் தேவையில்லை, இந்த 3 தூளே போதும். சூப்பெல்லாம் ரொம்ப காரமாக வச்சுட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். மிளகுத்தூளோட காரம் இருக்கலாம், பட் இந்த பச்சை மிளகாய்லாம் ரொம்ப காரமாக இருந்துடக்கூடாது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெஞ்செலும்போடு அந்த தண்ணி லைட்டாக வரணும், அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். வரும்போது இந்த 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு போதும், இந்த 1 செம்பு அளவு தண்ணி போதும், அதிகமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டு விட்ருங்க. ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வந்தால் போதும், ரொம்ப வரணும்னு அவசியம் கிடையாது. விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிருப்பேன், குக்கர் எனக்கு தேவைன்றதுனால. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துருச்சு. ஒரு சில பேர் மல்லித்தூள் சேர்ப்பாங்க, மல்லித்தூள் சேர்த்தா குழம்பு மாதிரி இருக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருவோம், மல்லித்தூள் சேர்த்துக்க மாட்டோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டால் போதும், சூப்பு ரெடி ஆயிரும். ஒரு மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துடும், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ சப்போர்ட்.